வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் சிவிலக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம வரவேற்கக்கூடிய நவராத்திரி திருவிழாவை வரவேற்கும் விதமா நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. அதாவது அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னுவாங்க. அது மாதிரி பொருள் பொன் பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி வழிபாடுன்றது நம்மளுடைய காலம் காலமா இருந்து வருது. சோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியை வீட்டுல வச்சு வணங்குறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். சோ அது வந்து அந்த லக்ஷ்மி அன்னையோட விக்கிரகம் நம்மளுடைய விளக்கு கடையில ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அதுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவுல கிட்டத்தட்ட 35 வகையான லக்ஷ்மிக்கு மேலவே காட்ட போறோம். ஏன்னா விளக்கடையில இது மட்டும் இல்ல, இன்னுமே இருக்கு. இன்னைக்கு பித்தளையில இருக்கக்கூடிய லக்ஷ்மி எல்லாத்தையுமே நீங்க இப்ப இந்த பதிவுலயே பார்க்கலாம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 1.5 இன்ச் லக்ஷ்மி, ரொம்ப குட்டி லக்ஷ்மி. இதுலயே விநாயகரும் இருக்காரு. இது வந்து 220 ரூபாயில இருந்து லக்ஷ்மி வந்து நம்மளுடைய விளக்கு கடையில ஸ்டார்ட் ஆகுறாங்க. அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது தாமரை லக்ஷ்மி. இந்த தாமரை லக்ஷ்மியில் மட்டுமே நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 சைஸுக்கு மேலே இருக்காங்க. ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்குமே தாமரையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சில் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. ஏன் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸியாக அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட எங்களுக்கு அனுப்பி காட்டலாம். இந்த லக்ஷ்மி வந்து குபேர லக்ஷ்மின்னுவாங்க. அதாவது லக்ஷ்மி குபேரனோட சின்னத்தில் ஆந்தியுமே ஒன்று. அந்த ஆந்தை மேலே இந்த லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் பொற்குவியல், ஆந்த மேலே லக்ஷ்மி தாயார் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லக்ஷ்மியுமே நல்லா ஹெவியாக அழகாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி. அது மாதிரி பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கும்போது அதோட ஹைட்டு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தனலக்ஷ்மின்னு சொல்லுவோம். கலசத்தோட அம்பாள் வந்து உட்காந்துருக்காங்க. மங்கள கலசத்தோட அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. லக்ஷ்மியில் ஒரு கால் அழகாக தொங்க விட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி. அதாவது இடது காலை தொங்க விட்டு ஒரு கால் மட்டும் மடித்து அம்பாள் உட்காந்துருக்காங்க. கையில் வந்து தாமரை இருக்குது. ஒரு கையில் அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் வச்சுருக்கக்கூடிய லக்ஷ்மி. அது லக்ஷ்மியிலேயே இது வந்து 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. நல்லா ஹெவியாக அழகாக அதோடய ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. அது மாதிரி இந்த லக்ஷ்மி ரொம்பவே ஃபேமஸ். நம்ம நிறைய பேர் நம் வந்து பார்க்குறவங்க லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் செட்டுன்னா இந்த செட்டை நிறைய பேர் எடுப்பாங்க. அந்த வகையில் இந்த லக்ஷ்மி வந்து 7 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. நல்ல வெயிட், ஒரு 2-2.5 கிலோக்கு மேலேயே வந்து வெயிட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி பார்த்தோம் அப்படின்னா 1 அடி உயரத்தில் அம்பாள் வந்து உட்காந்துருக்குறாங்க. திருவாச்சியோட உங்களுக்கு 1 அடி உயரம் இந்த லக்ஷ்மி வருவாங்க. பக்கத்தில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா யானை கஜலக்ஷ்மியாக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. அது மாதிரி இந்த லக்ஷ்மியுமே பார்த்தோன்னா லோட்டஸ் தாமரை பீடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய லக்ஷ்மி. இவங்க ஒரு 8 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. அடுத்ததான் நாம் பார்த்துட்டு இருக்கிற லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா 10 இன்ச் உயரம், அப்படி ஒரு அழகு அம்பாள். அவ்வளோ அழகாக உட்காந்துருப்பாங்க. இந்த உயரமும் இருக்கிறதுனால அவ்வளவு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லக்ஷ்மியை பார்த்தா நம்மளும் இப்படி இருக்க மாட்டோமான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்ட லக்ஷ்மி அப்படின்னா இந்த 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியை சொல்லலாம். அடுத்ததான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த லக்ஷ்மியுமே ஒரு 7 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. அழகாக தாமரை பீடம்தான். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே எல்லா கலெக்ஷனையும் பார்க்கணுன்றதுக்காக லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கைன்னு தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு இந்த பதிவில் காமிச்சிட்ருக்குறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ரொம்பவே அழகாக லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. இந்த லக்ஷ்மியும் கீழே வந்து பார்க்குறதுக்கு தாமரை பீடம் மாதிரி தான் இருக்குது. ஆஃப் பீடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ரவுண்டு வராது, ஆஃபாக கொடுத்துருக்காங்க. பட் முன்னாடி வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்களுமே ஒரு 4.5 இன்ச் இருப்பாங்க. அது மாதிரி கஜலக்ஷ்மி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ கஜலக்ஷ்மி வந்து இருக்கிறதுலையே குட்டி சைஸு கஜலக்ஷ்மியும் நம்மக்கிட்ட இருக்காங்க. இந்த கஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா 3.5-4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி.
அந்த மாதிரி இந்த லட்சுமி தாயாரும் பாத்தீங்கன்னா 9 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடியவங்க 8 to 9 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் அவங்களுமே நல்லா தாமரை பீடத்துல அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறதும் தாமரை பீடத்துல இருக்கக்கூடிய லட்சுமி லட்சுமியோட சின்னமான கலசமும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குபேர சின்னமான ஆந்தையுமே இருக்கும் இந்த லட்சுமியில இந்த லட்சுமி இப்ப விஜயதசமி நம்ம இந்த நவராத்திரிக்காகவே புதுசா வந்திருக்கக்கூடிய லட்சுமி அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறதும் தனலட்சுமி தான் இவங்களுமே தாமரை பீடத்துல உட்கார்ந்து இருக்காங்க முன்னாடி கலசத்தோட ரொம்ப அழகா இருக்கும் இந்த லட்சுமி வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஒரு தடவை ஸ்டேட்டஸ் போட்டப்போ வந்து இது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ரெகுலராகவே நம்மளுடைய விளக்கு கடையில இந்த லட்சுமி வந்து கிடைக்கிறாங்க இந்த லட்சுமி 10 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய லட்சுமி அவங்கவுங்க பூஜை ரூம் கேத்தாப்ல நம்ம சைசஸ் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த லட்சுமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 11 இன்ச்சுக்கு மேல 11 to 12 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய லட்சுமி இவங்கள ஒரு குத்துவிளக்குலயே வச்சு கொடுத்துருக்குறோம் 2 குத்துவிளக்கு ரொம்ப பிரம்மாண்டமான லட்சுமி குத்துவிளக்குன்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுல வச்சிருந்த லட்சுமி பாத்தீங்கன்னா இவங்க தான் ரொம்ப அழகா தாமரை பீடத்துல உட்கார்ந்துருக்காங்க நல்ல வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரியான லட்சுமி நம்ம அழகா அலங்காரம் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு நல்லா பெருசா இருக்கிறதுனால அழகா அலங்காரமும் பண்ண முடியும் இந்த லட்சுமி பாத்தீங்கன்னா ஸ்வர்ண லட்சுமி அழகா கீழ வந்து பொற்குடம் இருக்கு மடியிலையும் அம்பாள் வந்து கலசம் வச்சிருக்காங்க கீழே வந்து தங்க காசு கொட்டிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து போட்டோல பார்ப்போம் இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி லோட்டஸ் பீடத்துல அழகா அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க பின்னாடி இந்த லோட்டஸ் பீடமுமே பாத்தீங்கன்னா தனியா அழகா தெரியும் இந்த லட்சுமியுமே விளக்கடைக்கு வரக்கூடியவங்க விரும்பி கேட்கிற ஒரு லட்சுமி இவங்களுமே ஒரு 6 இன்ச் உயரத்துக்கு மேலேயே இருப்பாங்க நாம இன்னைக்கு பார்த்த இந்த லட்சுமி அன்னையோட விக்கிரகங்கள் நீங்களும் வாங்கணும் அல்லது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து தாராளமா ஆர்டர் பண்ணலாம் நவராத்திரிக்காகவே நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் 2-3 நாள்ல நிறைய கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு லட்சுமியிலேயே இன்னும் நிறைய வகை வருது சோ இது மட்டும் இல்லாம நிறையவே பார்க்கலாம் கடைக்கு நேர்ல வந்தா சோ நேர்லயும் விசிட் பண்ண முடியறவங்க தாராளமா வந்து பாருங்க ஒரே இடத்துல இவ்வளோ வகையான லட்சுமி பாக்குறது அது நம்மளுடைய விளக்கு கடையில மட்டுமா தான் இருக்கும் வாங்க இது மாதிரி இன்னொரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்